வரனுடைய சந்திப்பு அதாவது ராமரை மீட் பண்ண போறார் இல்லையா அந்த சந்திப்பு வந்து ஒரு ஒரு பாட்டா என்னென்ன நடந்தது அப்படின்ற நிகழ்வு வந்து ஒரு ஒரு பாட்டா கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறது ஒன் வந்து சார் பாயி அதாவது நான்கு சகோதரர்கள் சொல்றது இல்லையா சார் பாயி சோ அது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல தான் நான் இப்ப உங்களுக்கு டீச் பண்றேன் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ்ல இருக்கு ஓகேவா சோ இப்போ

திறமைசாலி அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தைரியமான தைரியமான ரொம்ப திறமைசாலி உன்கே ராஜ்ய சப் சப் அதாவது அவருடைய ராஜ்யத்துல அதாவது தசரதனுடைய ராஜ்யத்துல சப் எல்லாருமே பிரசன்னதே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க உன்கே தீன் ராணியாங் தீங் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தாங்க இந்த ராணியாங் அப்படின்னு சொல்றாங்க மூன்று மனைவிகள் இருந்தாங்க படி அதாவது முதல் மனைவினுடைய பெயர் கௌசல்யா தா முதல் மனைவிடைய பெயர் வந்து கௌசல்யா மஞ்சளி ராணிகா நாம் இரண்டாவது மனைவிட பெயர் வந்து சுமித்ரா தா சப்சே சோட்டி ராணிகா நாம் இவங்க ரெண்டு பேரை விட இவங்க இரண்டு பேரை விட இளைய ராணி வந்து அவங்களுடைய பெயர் வந்து கைகேயி தா அவங்களுடைய பெயர் கைகேயி முதல் மனைவினுடைய பெயர் கௌசல்யா இரண்டாவது மனுடைய பெயர் சுமித்ரா மூன்றாவது மனுடைய பெயர் கைகேயி மகாராஜ் தஷ்ரத் கே சார் புத்திரத்தே சோ அவருக்கு நான்கு மகன்கள் வந்து இருந்தாங்க மொத்தம் நான்கு மகன்கள் யார் யார் அப்படின்னா வே ராம் லக்ஷ்மன் சத்ருகன் அவர் பரத்தே இவங்க நான்கு பேரும் தசரனுடைய மகன்கள் ராம் கௌசல்யா கா புத்திரதா இதுல ஃபர்ஸ்ட் ராம் இதுல ராம் வந்து கௌசல்யாருடைய மகன் தான் முதல் இவர்தான் முதல் மூத்தவர் அதாவது சன் லக்ஷ்மன் அவர் சத்ருகன் சுமித்ராக்கே புத்திரதே சோ இரண்டாவது மனைவி இரண்டாவது மனைவியான சுமித்ரனுடைய மகன்கள் தான் லக்ஷ்மன் மற்றும் சத்ருகன் பரத் கா புத்திரதா சோ பரதன் வந்து யாரு கைகேயினுடைய மகன் இவங்க மூன்றாவது மனைவி வே சோங் சோ இந்த நான்கு சகோதரர்களும் அதாவது படிப்பாற்றலும் எழுத்தாற்றலும் உடையவங்க சபி அது மட்டும் இல்லாமல் எல்லா கலைகள்லயும் நிபுணர்களா அதாவது எல்லாவற்றையும் சிறந்தவர்களா வல்லவர்களா இருந்தாங்க இந்த நான்கு பேரும் ராம் சே அதாவது ராம் எல்லா சகோதரர்களை விட மூத்தவன் பெரியவன்

இதுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க தஷ்ரத் கே கித்னே புத்திரத்தே வே கோன் கோன் தே அதாவது இது வந்து நீங்க சாராங்ஷ் படிச்சிட்டீங்கனாலே இதுக்கான ஆன்சர் நீங்க ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா சோ தஷ்ரத்க்கு எத்தனை மகன்கள் இருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தஷ்ரத் கே சார் புத்திரத்தே சோ தசரதனுக்கு நான்கு மகன்கள் இருந்தாங்க அவங்க யார் யாருன்னா வே ராம் லக்ஷ்மண் சத்ருகன் அவர் பரத்தே தஷ்ரத் கே கித்னி ராணியாங் தீங் வே கவுன் கோன் தீங் சோ தசரதுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க அவங்க யார் யார் தஷ்ரத் கே தீன் ராணியாங் தீங் சோ மொத்தம் மூன்று மனைவிகள் அவருக்கு மூன்று ராணிகள் வே கௌஷல்யா சுமித்ரா அவர் கைகேயி தி அவங்க யார் யார் அப்படின்னா கௌஷல்யா சுமித்ரா மற்றும் கைகேயி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இவ்வளவு இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா